காமதேகத்தை நீக்கினால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அசத்தை நீக்கினவர் விகாரத்தை தன்னை வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை வென்றவர்கள். காமதேக நீங்களால் இங்கே பொறாமுணர்ச்சி இருக்காது, பேராசி இருக்காது, சினம் இருக்காது, வன்சொற்கு இருக்காது. அதே அவர்கள் வென்றவர்கள் கேட்கிறானவனை கேட்பதற்கு புண்ணியம் செய்யணும் அல்லவா, சொல்லி தர வேண்டும். நீ புஸ்தகத்தை படித்து என்ன செய்கிறாய்? அசைக்க முடியுமா? கிட்ட போக முடியாது. புஸ்தகத்தை புஸ்தகத்தை படித்து என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியாது. அப்போ அவர்களிடம் கேட்டு பெற வேண்டும் அந்த சத். நெல் உமி நீங்க வேண்டும், நீ நீர்க்க முடியுமோ அவன் அருள் செய்ய வேண்டும். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொலி காட்டி பழுகியிரு பவளம் பதித்தான் பதியினார். அப்போ களிம்பு அறுக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு உருகி தியானிக்கிறாயோ, எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறாயோ, எந்த அளவுக்கு இனிமையாக நடந்து கொள்கின்றாயோ, எந்த அளவுக்கு உருகுகின்றாயோ, அந்த அளவுக்கு உன்னை சாருவான். நெருக்கம் அதிகமாகும். ஆசான் நெருங்க 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 சரப்பறி வந்தது, வினை தீர்ந்தது, பாவம் தீர்ந்தது, பொல்லாத விகாரம் தீர்ந்தது, ஜாதி வெறி மத வெறி கொன்னைக்கடலாம் உடைந்து தூளாச்சு. சாருகிறான், உன்னை சார்ந்து அறுக்கிறான். களிம்பருத்தான் எங்கள் கண் இமை போன்றவன், நெற்றி நெற்றிக்கனுடைய தலைவன் களிம்பருத்தான். அந்த வாய்ப்பை நம்ம பெற வேண்டும். அவன் மேலே மேலே மேலானவன், சத்து சத்தை உறுதியாக கொண்டவன். சத்து என்பது அழியா தேகம், சாக கல்வி. விகாரமட்ட தேகம் வெற்றி கண்டவன். காமதேகம் தானே மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கும். காமதேகத்தை தானே நரதிரை வரும். காமதேகம் தானே ஈழ இருமல் வரும். காமதேகம் தானே நோயை உண்டாக்கும். காமதேகம் தான் அறியாமல் உண்டாக்கும். அது உடைத்து வெற்றி கண்டவர்கள் ஞானிகள். அவரிடம் விழுந்து வணங்கி கேட்டாலன்றி சத்தும் தெரியாது, அசத்தும் தெரியாது. அதை பற்றி விசாரிக்க வேண்டும். சத்து விசாரம், விசாரம் வந்து குற்றத்தை நீக்குதுன்னு பொருள் வச்சுக்கலாம். ஆசான் அதான் அந்த அது மையக்கருத்தை வச்சேன் பேசுன்னு சொல்லிட்டார். ஆக இப்படியெல்லாம் ரகசியம் புதைந்து கிடக்கு. அப்போ தான் ஆசானை வணங்குறான். திருமலை தேவா, நீ எல்லாம் நூலை படிக்கிறையா? திருமலை தேவா புரியலையா எனக்கு? என்ன பயப்படாத மகனே, அருள் செய்கிறான் உனக்கு. நான் மேல்நிலை இருக்கிறேன். என் உடம்பு 1008 ஒளி மாத்து, 1008 ஒளி, 1008 மாற்று என்னை தேகம். என சூரியனு போ நான் இருப்பேன். நீ உருகியை தியானிப்பதனால் நான் உனக்கு அருள் செய்கிறேன். மேல்நிலை இருக்க நான் நீ செய்த புண்ணியத்தாலும் பூச்சைத்தாலும் பூச்சையாலும் நான் உன்னுள் இறங்குகிறேன். விண்ணின்றி இழிந்து இழிந்தனும் மாறுபட்டு மேல்நிலை இருந்த தலைவன் குற்றமற்றவன், மும்மலமற்றவன், வஞ்சனையற்றவன், கொடுமையற்றவன், சாவற்றவன், விகாரமற்றவன், சாந்திமையை ஒடியவானவன், மிக மிக பெரிய சாந்திமையை ஒடியவான தலைவன். அவன் பாவிக்காக கேட்குறான். பாவி, என்னையா செஞ்ச என்னால் முடியலே தாயே, திருமலை தேவா என்பால் கருணை காட்டக்கூடாது என்று கேட்கிறான் பிள்ளை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.